தூத்துக்குடி மாவட்டத்தில் வணிக நகரமான ஏரல் பகுதியில் தொடர் கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சார்ல்ஸ், அவரிடம் பேசலாம். சார்ல்ஸ், ஏரல் பகுதியில குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அங்க எவ்வளவு குடும்பங்கள் வசிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, அந்த பகுதி நிலை என்ன? திலகவதி, முக்கியமாக இந்த முதல் காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பேன். நாம இப்ப தற்போது நின்றக்கூடிய பகுதி வந்து ஏரல் பேருந்து நிலையம். இந்த ஏரல் இப்ப தற்போது வந்து தீவாகவே காட்சியளிக்கிறது. தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கள் 12 மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்கள் வந்து மின்சாரம் இன்றைக்கு தவிக்கிறாங்க. நீங்க இப்ப நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் வரக்கூடிய எந்த வாகனமும் ஏரலுக்குள் வரக்கூடிய முடியாத நிலையில இருக்கு. தொடர்ந்து வந்து இந்த வெள்ள நீரானது வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலைதான் இந்த பகுதியில் இருக்கு. இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து ஏராளமான இந்த வெள்ள நீரானது வந்து சூழ்ந்திருக்கு. நாம கூட இப்பகுதியை சேர்ந்தவோட கேட்கலாம் என்ன மாதிரி வந்து இங்கே இப்போ எந்தெந்த பகுதியிலாம் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க? ஏன்னா ஏரல் காமராஜநல்லூர், அப்புறம் ஏரல் கணேசபுரம், சிறுத்தண்டு, இந்த மூணு இடத்துலையும் நல்லா தண்ணி இதாகிட்டு இப்போ காமராஜநல்லூரில் நைட்டு 12 மணிக்கு போல ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் இங்க குடியிருக்காங்க. தனியார் இங்க சர்ச்சில் அந்த இதுல குடியிருச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அரசும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முக்கியமா வந்து திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், இது எல்லா பகுதிக்கும் அதை போறதுக்கு எல்லாமே வந்து ஒரு மையப்பகுதியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த பேருந்துமே எதுவும் இயக்க முடியாத நிலை இருக்கு. பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு? மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல்லா தண்ணியா தான் அடைஞ்சிருக்கு ரோடு. வேற முடிஞ்ச வரைக்கும் அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கு. இந்த மழையும் நிக்காம தான் பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கதான் செய்யணும். முக்கியமாக திலகவதி, நாம இப்ப தற்போது இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் முழுவதுமே வந்து அதாவது இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் உள்ள அனைத்துமே வந்து நீரில் மூழ்கக்கூடிய நிலை. இருசக்கர வாகனங்கள் இந்த நமது வலதுபுறம் பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்கள் வந்து இப்ப வந்து மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் காண முடிகிறது. தொடர்ந்து வந்து அந்த மழை பெய்து கொண்டே இருப்பதால் இப்பகுதி வந்து ஒரு தீவாகவே காட்சிகளை ஏற்கனவே பதிவு செய்தது போல பொதுமக்களும் அதை தெரிவித்திருக்காங்க. போக்குவரத்து என்பது கிடையாது. மின்சாரம் என்பது வந்து மின் விநியோகம் தடைபட்டிருக்கு. தொடர்ந்து வந்து இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்பகுதிக்கு வந்து இந்த வெள்ள நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அதனை உடனடியாக வந்து வடிவைக்க வேண்டும். ஏனென்றால் குடியிருப்பு பகுதியில் இப்ப தற்போது வெள்ள நீர் சூழ்ந்து வருகிறது. உடனடியாக அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் வந்து ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த பகுதி, அதாவது நீங்க இந்த ஏரல் பேருந்து நிலையம், வணிக பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகள், அவை அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரமாக இதே நிலைதான் இந்த வெள்ளக்காடான காட்சி என்பது இருக்கிறது. திலகவதி, வரலாறு காணாத ஒரு பெருமழை காலத்தில் இருக்கிறோம். பேருந்துகள் இயங்கவில்லை, குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அடிப்படை தேவைகளை தவிர அங்கே இவ்வளவு மக்கள் குடைபிடித்துக் கொண்டு இந்த நேரத்தில் எங்கே செல்கிறார்கள் அப்படின்றதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. பாதுகாப்பாக இருங்கள் சார்ல்ஸ். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.